Hi friends, welcome to Sri's channel. நே நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான். இந்த ப்ளம் கேக் ரெசிபி வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது வந்துட்டு ஆளுங்கக்கால் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நாம் இன்னைக்கு வந்துட்டு ஆளுங்கக்கால் யூஸ் பண்ணாமல் எப்படி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு டக்குன்னு செய்கிற ரெசிபி, உங்களுக்கு இப்போ வேணும்னா உடனே செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி உள்ள ரெசிபி. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு நட்ஸ் தான் நிறைய தேவைப்படும். அதுக்காக இன்னைக்கு நான் கொஞ்சமாக பாதாம் எடுத்துருக்குறேன், கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்குறேன், அப்புறம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்குறேன். கிஸ்மிஸ் பழம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு சீடோட உள்ள கிஸ்மிஸ் பழம் தான், பட் உங்களுக்கு சீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ப்ளம்ஸ் எடுத்துருக்குறேன். இதில் இருக்கிற நட்ஸ் அப்புறமா இந்த ப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆரஞ்சு எடுத்துருக்குறேன். இந்த ஆரஞ்சோட தோலை வந்துட்டு நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக போதும். இந்த பீலர் இல்லைன்னா நீஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா ஆட் பண்ணா போதும். இது கூடவே அதுல ஆரஞ்சு இருக்கும்ல, அந்த ஃப்ரூட் அந்த ஒரு ஆரஞ்சு தான் நம்ம எடுத்துட்டு போகலாம். அதை வந்துட்டு புழிஞ்சி சார் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும், நான் இன்னைக்கு ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பை விட ரொம்ப கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சோக் பண்ணல, ஊற வைக்கலை, அதனால உடனே பண்ணுறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்காக லைட்டாக நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ஆரட்டும் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கூல் ஆகுற டைம்ல நம்ம கேரமல் பண்ணிடலாம். கேரமல் பண்றதுக்கு ஒரு அதிகமான பாத்திரத்துல ஒரு கால் கப் சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சமா ப்ரௌன் கலர் வந்துட்டு சைட்ல வந்ததும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 80% ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா ஒரு கால் கப் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணணும். நல்லா ஹாட்டான வாட்டர் ஆட் பண்ணணும். கூலான வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அந்த சுகர் வந்துட்டு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட கலர் வந்துட்டு சூப்பராக சேஞ்ச் ஆகும். இதுதான் ப்ளம் கேக்குக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதனால கவனமாக பண்ணுங்க. இப்ப நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு கேரமல் ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம், கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட் நாம ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் அப்புறமா கொஞ்சமா பட்டை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த ஃப்ரூட்ஸ், அதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது தான் கேக் பேட்டர்ல வந்துட்டு இது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் வந்துட்டு செய்யறதுக்காக 2 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே எக் பீட் பண்ணும்போது கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடணும். நான் இன்னைக்கு 5 drops ஆட் பண்ணியிருக்கேன். அப்போதான் எக்கோட ஸ்மெல் வந்துட்டு தெரியாது. உங்களுக்கு எக் வேண்டாம்னா 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர்ல இதுக்கு பட்டை அப்புறமா ஏலக்காய்லாம் போட்டோம்னா பட்டை தான்
அந்த ப்ளம் கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இது கூடவே அந்த கேரமலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் கேரமல் கொஞ்சமாக ஆறி இருக்கணும். இது கூடவே 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே நான் 1/4 கப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணேன், அதை நல்லா காட்டலை, நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஆர் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஆட் பண்ணதுமே லைட்டாக அப்படி சைடோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். இதுக்கு சுகர் எப்படி கரெக்டாக இருக்கும்னா, 1.5 கப் மைதா மாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு 1/4 கப் சுகர் வந்துட்டு டைரக்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம் பட்டை கிராம்பு கூட. பட் நமக்கு வந்துட்டு 1/4 கப் சுகர் வந்துட்டு கேரமல் பண்ணாமல் அப்போ கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கேக் பேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் நம்ம கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். கேக் பேட்டரை ஆட் பண்ணிட்டு சைடில் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும், கேக்கும் நல்லா ஸ்பான்சியாக கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பேக் பண்ணிடலாம். ஆர்டினரி இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே எதுவுமே ஆட் பண்ண வேணாம், மண் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டுட்டு அதில் இந்த கேக் பேட்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா 40 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஒரு நீஸ் இல்லைன்னா ஒரு குச்சி விட்டு பாருங்க, ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். கேக் ரெடி ஆனதுமே சுற்றி லைட்டாக நீஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க கேக்க. அப்பதான் கேக் சீக்கிரம் ஆறும். அப்புறமா பட்டர் பேப்பர் போட்டோம்ல, அதையும் இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளம் கேக் சூப்பரா ரெடி ஆயிருக்குது, ரொம்ப ஸ்பான்சியா இருக்கு. இதுக்கு மேல நான் கொஞ்சமா ஐசிங் சுகர் வந்துட்டு ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஐசிங் சுகர் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் ஹாட்டா இருக்கும்போதே பீஸ் போடுறேன், அதனால இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது. நீங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க, அப்ப கரெக்டா இருக்கும். சூப்பரா பேக் ஆயிருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்குது கேக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பாருங்க ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த கேக்கு. கடலை வாங்குற கேக் கூட லைட்டா கசக்கும், பட் இந்த கேக் வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ளம் கேக் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.